இந்தியாவில் பல்வேறு வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் பாகிஸ்தானின் ஆதரவு பெற்ற பிரிவினைவாதிகளான காலிஸ்தான்களின் வாளை இனி ஒட்ட நறுக்கப் போவதாக ஆஸ்திரேலியா இந்தியாவிற்கு உறுதியளித்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. பிரதமர் மோடி கடந்த இரு நாட்களாக ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வரவேற்பின் போது பிரதமர் நரேந்திர மோடியை தங்கள் பாஸ் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்தார். இந்நிலையில் சிட்னியில் உள்ள அட்மிரால்டி ஹவுஸில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் ஆகியோர் சந்திப்பு ஒன்றை நடத்தினர். அப்போது இருதரப்பு விஷயங்கள், உலக விவகாரங்கள் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் பேசினர். அப்போது ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்து கோயில்கள் மீதான காலிஸ்தானியர்களின் தாக்குதல்கள் மற்றும் அத்தீவிரவாதிகள் ஆஸ்திரேலியாவில் இருந்து கொண்டே இந்தியாவில் செய்யும் பிரிவினைவாத செயல்பாடுகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வருத்தத்துடன் குறிப்பிட்டார். மேலும் இதுவரை எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகளுக்காக நன்றி தெரிவித்துக் கொண்டார். இதற்கு ஆஸ்திரேலிய பிரதமர் பதில் அளிக்கையில், இந்தியாவிற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையிலான நட்பு மற்றும் அன்பான உறவுகளுக்கு எதிராக இந்த மண்ணில் யார் செயல்பட்டாலும் நாங்கள் அதனை ஏற்க மாட்டோம். இந்தியாவிற்கு எதிரான பிரிவினைவாத எண்ணங்களுக்கு இங்கு இடமளிக்க மாட்டோம். எதிர்காலத்திலும் இதுபோன்ற கூறுகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று பிரதமர் அல்பானிஸ் பிரதமர் மோடியிடம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது டுவிட்டரில் செய்தியை வழங்கியிருக்கிறார். அதில், நண்பர்களே, பிரதம மந்திரி அல்பானிஸ் மற்றும் நானும் கடந்த காலத்தில் ஆஸ்திரேலியாவில் உள்ள கோயில்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் பிரிவினைவாத சக்திகளின் செயல்பாடுகள் குறித்து விவாதித்தோம். இரண்டாம் நாளான இன்றும் நாங்கள் மீண்டும் விவாதித்தோம். இதுகுறித்து அந்நாட்டு பிரதமர் அல்பானிஸ் எனக்கு மீண்டும் உறுதியளித்துள்ளார் என்று தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய சமூகத்தினர் மற்றும் அவர்களது சொத்துக்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு ஆஸ்திரேலிய அரசை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இது முதல் முறை அல்ல. சென்ற மார்ச் மாதம் புதுடில்லியில் நடந்த முதல் வருடாந்திர தலைவர்கள் உச்சி மாநாட்டில் ஆஸ்திரேலியாவில் நடந்த தொடர்ச்சியான நாசவேலைகள் மற்றும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக இந்திய சமூகத்தின் பாதுகாப்பு குறித்து பிரதமர் மோடி கவலைகளை எழுப்பினார். கடந்த சில வாரங்களாக ஆஸ்திரேலியாவில் கோயில்கள் மீது தாக்குதல்கள் பற்றிய செய்திகள் தொடர்ந்து வருகின்றன. இதுபோன்ற செய்திகள் இந்தியாவில் உள்ள மக்களை கவலையடைய செய்வது இயல்பு. இந்நிலையில் இந்திய சமூகத்தின் பாதுகாப்பு குறித்து கவலை எழுப்பிய எனக்கு ஒரு சிறப்பு முன்னுரிமை அளித்து பிரதமர் அல்பானிஸ்தனிடம் உறுதியளித்ததாகவும், இந்த கவலைகளை நான் அல்பானிஸிடம் எழுப்பினேன் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவின் சிறப்பு குழுக்கள் இந்த விவகாரத்தில் தொடர்ந்து தொடர்பில் இருக்கின்றன. ஆஸ்திரேலிய பிரதமர் இந்த விவகாரத்தில் இந்தியாவின் அக்கறையை ஆழமாக புரிந்து கொண்டு பாராட்டுவதாகவும், அங்குள்ள இந்திய சமூகத்தில் அமைதியும் நல்லிணக்கமும் நிலவுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாகவும் உறுதியளித்ததாகவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். எவ்வாறாயினும் அல்பானிஸ் அரசாங்கம் மத தீவிரவாத செயல்களை பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்றும், குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்த நாங்கள் தயங்க மாட்டோம் என்றும் தொடர்ந்து உறுதியளித்து வந்தாலும், அங்குள்ள இந்தியர்களுக்கு எதிரான மற்றும் இந்தியாவிற்கான நாசக்கார செயல்கள் ஒரு பக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் வருவதாக சமீபத்திய செய்திகள் கூறுகின்றன. சமீபத்தில் சிட்னியின் ரோஸ்ஹில்லில் உள்ள பாப்ஸ் ஸ்ரீ சுவாமிநாராயணன் கோவிலில் சென்ற மே 5 அதிகாலையில் ஒரு அவமதிப்பு சம்பவம் நடந்தது. இது அங்குள்ள முக்கியமான இந்து கோவிலாகும். இந்த சம்பவத்தை நிகழ்த்தியவர்கள் அங்குள்ள காலிஸ்தானி ஆதரவாளர்கள்தான் என்று கூறப்படுகிறது. அதேபோல சென்ற செவ்வாய்க்கிழமை பிரதமர் மோடி வரவேற்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்ற போது சிட்னி ஒலிம்பிக் பூங்காவில் உள்ள குடோஸ் வங்கி அரங்கிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இந்திய எதிர்ப்பு வாசகங்களை உச்சரித்து ரகளைகள் செய்து கொண்டிருந்தனர். இதில் சில சமூக விரோதிகளும் இணைந்திருந்ததாக புகைப்படங்களுடன் செய்திகள் வெளியாகின. அதேபோல சென்ற ஜனவரி மாதம் மெல்பர்ன் தெருக்களில் வகுப்புவாத வன்முறையில் ஈடுபட்ட காலிஸ்தானி ஆதரவாளர்கள் மீது இதுவரை ஒரு வழக்கு கூட நடத்தப்படவில்லை என்று ஆஸ்திரேலிய இந்து சமூகம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் பிரதமர் மோடியின் வருகையை அடுத்து இப்போது காலிஸ்தானி ஆதரவாளர்கள் மீதான நடவடிக்கைகளை ஆஸ்திரேலிய அரசு முடுக்கிவிட்டுள்ளது. இதனையடுத்து வரும் ஜூன் 4 பிளாக்டவுன் நகரில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தனி நாடு கோரிக்கையை வலியுறுத்தும் பொது வாக்கெடுப்பு எடுக்கும் நிகழ்ச்சியை நடத்த இருந்தனர். இப்போது அந்த நிகழ்ச்சியை ஆஸ்திரேலிய அதிகாரிகள் ரத்து செய்துவிட்டனர். இதே வேகத்தை மற்ற நாட்களிலும் ஆஸ்திரேலிய அரசு காட்ட வேண்டும் என்று அங்குள்ள இந்தியர்கள் தெரிவித்துள்ளனா்.